and low active traders. Intraday breakout strategies 7th part series la 4th part 2 days high low breakout strategy அதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது previous 2 days high low breakout and breakout failure strategy. இதுக்கு முன்னாடி வீடியோல previous day high low மட்டும் பார்த்தோம். அதாவது previous ஒரு நாளோட ஹைலோ பிரேக் ஆனால் எப்படி, பிரேக் ஆகாமல் ஃபெயில் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு, இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் 2 டேஸோட ஹைலோ பிரேக் ஆனால் எப்படி, பிரேக் ஆகாமல் ஃபெயில் ஆனால் எப்படி ட்ரேட் பண்ண போகிறாங்கிறத பார்க்குறோம். ப்ரீவியஸ் 2 டே ஹைலோ எப்படி பிளாட் ஆகுதுன்னா, இப்போ பாருங்கள் ஜூலை 20th இந்த டேக்கு 19th 18th ப்ரீவியஸ் 2 டேஸ் இந்த 2 டேஸோட ஹை ஏதோ லோவையும் பிளாட் பண்ணோம்னா நமக்கு அந்த இண்டிகேட்டர் கிடைச்சிடும். இந்த 2 டேஸில் இதுதான் ஹை பாயிண்ட்டு, இந்த 2 டேஸில் இதுதான் லோ பாயிண்ட். இந்த ஹையையும் இந்த லோவையும் நம்ம பிளாட் பண்ணதுனால நமக்கு பாருங்கள் இன்னைக்கு இன்ட்ராடேயில் 2 டேஸ் ஹையும் 2 டேஸ் லோவும் ஆட்டோமேட்டிக்காக பிளாட் ஆகுது. அவ்வளோதான், இந்த ஹையை பிரேக் பண்ணால் என்ன, லோ பிரேக் பண்ணால் என்ன, ஹையையும் லோவையும் பிரேக் பண்ணாமல் திரும்ப ரிவர்ஸ் ஆகி ப்ரீவியஸ் 2 டேஸ் ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் போனால் எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இதுவும் 4 டைரக்ஷனுமே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணால் பை, பிரேக் பண்ணாமல் ஃபெயில் ஆகி இப்போ இந்த இது வந்து விப்ரோ, விப்ரோ பிரேக் பண்ணாமல் திரும்ப இன்ட்ராடே ரேஞ்சுக்குள்ளேயே வந்தால் என்ன பண்ண போகிறோம், செல் பண்ணுவோம். ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணால் செல்லு, இந்த லோவை பிரேக் பண்ணாமல் ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளேயே ரிவர்ஸ் ஆகி போனால் என்ன பண்ண போகிறோம், பை பண்ணுவோம். அதே தான் இதுக்கு கன்ஃப்ளூயன்ஸாக நம்ம க்ளோசிங் ரேஞ்சையும் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் இருக்கிற ஃபில்டர்ஸையும், 1% ஃபில்டர், 2 கேண்டில் ஃபில்டர், க்ளோசிங் ரேஞ்ச் ஃபில்டரை எப்படி ப்ரீவியஸ் டே கூட யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி 2 டேஸ் கூட யூஸ் பண்ணுவோம். இந்த 2 டேஸ் பிரேக் அவுட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இது டபிள்யூடி கேனோட ஸ்விங் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர். இதை நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு சிக்னிஃபிகண்ட் லோலேருந்து ஒரு ஹை வரைக்கும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு போகிற பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பாருங்கள் அதோட எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். நான் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றுறேன் மார்க்கெட்டை, இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிட்டேன். விப்ரோவில் பாருங்கள் எப்போ வந்து கேண்டில் வந்து ரெட்டாக மாதிரி 2 டேஸ் லோ பிரேக் பண்ணுதோ, இப்போ இந்த ரெட் லைனை வந்து தொட்டுச்சுன்னா 2 டேஸ் லோவை பிரேக் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா பாருங்கள் செல்லுலேயே தான் வந்துட்டு. திரும்ப பாருங்கள் இந்த க்ரீன் லைனை டச்சே பண்ணாது. இந்த க்ரீன் லைனில் எப்போ டச் பண்ணதோ ப்ரீவியஸ் 2 டே ஹை டச் பண்ணதுன்னு அர்த்தம். பாருங்கள் இங்கே 2 டே ஹை இந்த கேண்டலில் டச் பண்ணியிருக்கு, இந்த ஹையை பிரேக் பண்ணோடனே பை தான். பாருங்கள் விப்ரோ 260லேருந்து 288 வரைக்கும் பையிலேயே தான் போயிட்டுருக்கு ஜூலை 1st. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 60லேருந்து 88 வரைக்கும்னாக்கா 10% உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 15 நாளில் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த 15 நாளில் பாருங்கள் ஹையை டச் பண்ணிகிட்டே தான் போயிருக்கு, இன்னும் லோவை பிரேக் பண்ணலை. இங்கே தான் வந்து இந்த டே ஜூலை 20th அன்னைக்கு பாருங்கள், இங்கே டேட் பாருங்கள் பாக்ஸில் வருது, ஜூலை 20th அன்னைக்கு தான் இது லோவை டச் பண்ணியிருக்கு. இப்போ நாளைக்கு இந்த லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, அதாவது சாட்டர்டே சண்டே முடிஞ்சு 23rd அன்னைக்கு லோ பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த செல் கண்டினியூ ஆகி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் கூட பாருங்கள். இப்போ டைட்டன் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ரெட் லைனை வந்து தொட்டிருக்கு இல்லைங்களா கேண்டில், அப்போ 2 டேஸ் லோ தொட்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உடச்சிதுன்னா கீழேயே தான் வரும், இந்த க்ரீன் லைனை டச்சே பண்ணலை. எப்போ வந்து இந்த க்ரீன் டச் பண்ணதோ அப்போ அடுத்த நாள் ஹை பிரேக் பண்ணால் பை சைட் போகுது. இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் வந்து டச் பண்ணியிருக்கு, அடுத்த நாள் எப்போ இங்கே பை உடச்சதோ அங்கேருந்து இது பையில் தான் போயிட்டுருக்கு. டாடா மோட்டார்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல இங்கே செல் தட்ட தொட்டது தான், அதுக்கப்புறம் செல்லு, அப்புறம் இங்கே பை தொட்டதுனா பை, செல்லுனா செல்லு, அப்படியே தான். இதுதான் கேனோட ஸ்விங், 2 டே ஸ்விங்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் வச்சு தான் அவர் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவார். பாருங்கள் இந்த இடத்துல ரிலே இது வந்து எஸ்பின்னு, லோ 2 டேஸ் லோ தொட்டவுடனே அங்கேருந்து லோ அடித்ததும் பாருங்கள் எவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. ரிலையன்ஸ் பாருங்கள் எப்படி போயிருக்கு. பாருங்கள் 2 டேஸ் ஹை டச் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் லோவே டச் பண்ணலை. இங்கே பாருங்கள் 2 டேஸ் லோ டச் பண்ணியிருக்கு,
பட் ஆனால் அதோட லோ பிரேக் பண்ணலை, திரும்ப அதே ஸ்ப்ரிங்கு ரெசியூம் ஆகி போயிடுச்சு. இங்கேயும் டச் பண்ணியிருக்கு, லோ பிரேக் பண்ணலை, இங்கே தான் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இது வரை இங்கே நம்ம பை எடுத்துருந்தோம்னா இது வரைக்குமே நமக்கு பை ட்ரெண்டில் தான் இருக்கும். இங்கே செல் ஆனவுடனே பாருங்கள், அடுத்த கன்சிக்யூட்டிவ் 10 டேஸ் செல்லில் இருக்குது. திரும்ப பாருங்கள், இங்கே பை டச் ஆனவுடனே இங்கேருந்து பாருங்கள் பையிங்லேயே போயிருக்கு, செல் லைனை வந்து டச்சே பண்ணலை. இந்த இடத்துல செல் லைன் டச் பண்ணிச்சு, அப்பையும் பாருங்கள் லோ உடைக்கலை, இங்கே தான் வந்து நமக்கு லோ உடைக்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல ஜூலை 3 அன்னைக்கு பை டச் ஆனது, ஹை பிரேக் பண்ணோடனே நம்ம பை எடுக்கிறோம். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஸ்விங்கில் 2 டேஸ் பிரேக் அவுட் வச்சு நம்ம எடுத்துட்டோம்னா 980ல் நம்ம ரிலையன்ஸ் பை எடுத்திருப்போம். லோ டச் ஆனது இந்த டேட்டு, பட் லோ கன்சிக்யூட்டிவாக பிரேக் ஆகலை, அந்த ட்ரெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் அதுலேயே தான் இருக்குது. இப்போ கரண்ட்டில் 1128ல் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ், 130 பாயிண்ட்ஸ், 150 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது ரிலையன்ஸு. எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 ட்ரேடிங் டேயில், இந்த நாளுக்கு அடுத்த நாள் இந்த நாள் எடுத்துருந்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 ட்ரேடிங் டேஸில் 150 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. இதை நீங்கள் ஃபியூச்சர்ஸ்லேயோ ஆப்ஷன்ஸ்லேயோ எடுத்துருந்தீங்கன்னா என்ன ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறத நீங்களே லாட் சைஸ் வச்சு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம இன்ட்ராடேல 15 மினிட்ஸில் யூஸ் பண்ணுறோம். எப்படி ப்ரீவியஸ் டே ஹை லோவில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலு கரெக்டாக ப்ரீவியஸ் டே ஹை லோவை டச் பண்ணி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும். இதில் வேற ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. ப்ரீவியஸ் டே ஹை லோவோட இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இது கேன் யூஸ் பண்ண மெத்தடு, இந்த பிரேக் அவுட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். ப்ரீவியஸ் டே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணோம்னா இன்னும் கால்ஸ் குறையும், பட் ஆனால் கன்ஃபார்மான காலாக கிடைக்கும். இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெத்தடே பாருங்கள், 2 டேஸ் ஹையில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது ORBயில் நம்ம என்ன பார்ப்போம், ORBயில் 1% ரேஞ்ச் இருக்கான்னு பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா 1% ரேஞ்ச் தான், 10 ரூபாவில் இருக்குது. 1100 ரூபா ஸ்கிரிப்ட், 10 ரூபானா 1% ரேஞ்சு தான். அப்போ நம்ம இதை இன்னைக்கு ட்ரேட் பண்ணுவோம். ரெண்டு கேண்டிலும் சேர்த்து 1% ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அப்போ இதை செகண்ட் கேண்டில் ஹையில் பை பண்ணிவிட்டு அதே 10 பாயிண்ட் வந்தவுடனே புக் பண்ணிப்போம். எப்படி ப்ரீவியஸ் டே ஹை லோவை யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான். வித்தியாசம் என்னென்னா 2 டேஸ் ஹை லோவட்டும் யூஸ் பண்ணுறோம் ப்ரீவியஸ் டேக்கு பதிலாக. இது சிங்கிள் டேவோட 2 டேஸோட வேல்யூ எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை கால் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சைட் பார்த்துட்டே வாங்க, ப்ரீவியஸ் டே ஹை லோவில் ஓப்பன் ஆனது பாருங்க. அதானி போர்ட்டு நம்ம ப்ரீவியஸ் டே ஹைலோவில் பார்த்துருந்தா ஹைலோவில் ஓப்பன் ஆயிருக்கு அந்த கேண்டில். அப்போ இதுபடி பார்த்துருந்தா இந்த ட்ரேட் நம்ம பண்ணியிருப்போம், இந்த ட்ரேட் நமக்கு ஃபெயிலியராக கூட ஆயிருக்கும். 2 டேஸ் ஹைலோவில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 டேஸ் ஹைலோவில் அது ஓப்பன் ஆகலை, ஏன்னா அதுக்கு முதல் நாள் ஹை வந்து அதோட அதிகமாக இருக்கு. இது பாருங்க, இப்போ இதுதான் ஹை. இந்த நாளுக்கு இது ரெண்டு நாளோட ஹை பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ இதுதான் ஹை, இப்போ இதுதான் லோ. அப்போ இன்னைக்கு இன்ட்ராடேல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டிலு ப்ரீவியஸ் 2 டேஸ் ஹை மேலே ஓப்பன் ஆகாததுனால இந்த கால் நமக்கு ஃபில்டர் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இதை வச்சு எடுக்கிறதுல நமக்கு லாஸ் ஆகக்கூடிய ஒரு கால் இதில் நமக்கு ஃபில்டர் ஆகுது இல்லைங்களா. அப்போ லாஸ் ஆகக்கூடிய கால் நமக்கு ஃபில்டர் ஆனாவே அதுவே ப்ராஃபிட் தான். அப்போது அதனால தான் ஏன் ப்ரீவியஸ் டேவே யூஸ் பண்ணலாம், இல்லை ஏன் 2 டேஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அதில் 10 கால் வந்தால் இதில் 5 கால் தான் வரும். அதில் இருக்க சில மிஸ்டேக்ஸை வந்து இது ஃபில்டர் பண்ணிடும். ஸோ இன்னைக்கு மொத்தம் எத்தனை கால் வந்திருக்குன்னு பாருங்க. இது வந்திருக்கு, இது கவனிங்க, இது வந்திருக்கு. இது நம்மளோட 1% ரேஞ்சில் இருந்துச்சு. இது நம்ம பை எடுத்திருந்தோம்னா இது ஃபெயிலியர் தான், செல் கால் ஹிட்டு. இது ப்ரீவியஸ் டேல வந்த மாதிரியே கால் தான். அதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகும், இது வந்திருக்கு ப்ரீவியஸ் டேலையும், அது வந்திருக்கு 2 டேஸ் ஹை லோஸ்லையும் அது வந்திருக்கு. ORB படி இது கால் எடுத்திருந்தா இந்த கால் ஹிட்டு. இது ப்ரீவியஸ் டே 2 டேஸ் ஹை லோவில் வந்திருக்கு, பட் ஆனால் செகண்ட் கேண்டில் லோ பிரேக் பண்ணல, இப்போ இது கால் இல்லை. இது ப்ரீவியஸ் டே 2 டேஸ் லோவில் வந்திருக்கு, செகண்ட் கேண்டில் லோ பிரேக் பண்ணல, கால் இல்லை.
இங்க வந்து பை பிரேக் பண்ணும்போது நமக்கு கால், பட் நம்ம ரேஞ்ச் படி பாத்தீங்கன்னா 1% ரேஞ்சில் இல்லை, அப்போ நம்ம அதை கால் எடுக்க மாட்டோம். இது பாருங்க 2 டேஸில் வந்திருக்கு, பட் இங்க ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 2% இருக்கு, நம்ம இந்த கால் எடுக்க மாட்டோம். இது 2 டேஸில் வந்திருக்கு. எய்ச்சர் மோட்டார் ஹை வேல்யூ ஸ்கிரிப்ட் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இது 2 டேஸில் வந்திருக்கு. லோ பிரேக் பண்ணலை, ஹையும் பிரேக் பண்ணலை. அதாவது ரெண்டு கேண்டலோட லோவும் பிரேக் பண்ணல, ஹையும் பிரேக் பண்ணல, அப்போ இதில் கொஞ்சம் ட்ரேடே இல்லை. இது 2 டேஸோட லோ வந்திருக்கு. இது நமக்கு ஆல்ரெடி இது ஸ்ட்ராங்கான கால் தான், ஏன்னா 1% ரேஞ்சில் இருக்குது ஓஆர்பி படி. ரெண்டு கேண்டலோட ஹை லோ, க்ளோசிங்கையும் டச் பண்ணிட்டு இருக்கு, ப்ரீவியஸ் டே லோலையும் ஓப்பன் ஆயிருக்கு, 2 டேஸ் லோலையும் ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ இது வந்து கன்ஃபார்ம் ஸ்ட்ராங்கான கால் இண்டஸ்இன்ட் பேங்க்கு. இந்த கால் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இது வரைக்கும் ரெண்டு கால் நம்ம ட்ரேட் பண்ணிடுவோம். அடுத்து இது பாருங்கள் ஐஓசி, ப்ரீவியஸ் டே லோவில் ஓப்பன் ஆயிருக்கு, ரெண்டு கேண்டலோட ரேஞ்சு 61-64. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1.5% இருக்கு, நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். அடுத்து இது, இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சு, நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். ரிலையன்ஸ், ரிலையன்ஸு நமக்கு ரேஞ்சு கரெக்டாக இருக்குது, 1% ரேஞ்சில் இருக்குது, 2 கேண்டிலோட ஹை லோ, 2 டேஸ் ஹை லோவுக்குல ஹையில் ஓப்பன் ஆயிருக்கு, ரெண்டு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணும்போது பை எடுத்துருந்தோம்னா நம்ம ரிலையன்ஸ் புக் பண்ணியிருப்போம். இது பாருங்கள், இது நம்ம சொன்ன ரேஞ்ச் அதிகமாக இருக்குது, 65-76னா இது ரேஞ்ச் அதிகமாக இருக்குது, இது ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. விப்ரோ பாருங்கள், 290-284னா 6 ரூபா இருக்குது, 200 ரூபா ஸ்கிரிப்ட், 6 ரூபானா நியர்லி 3% வந்துடும். ஸோ இன்றைக்கி நமக்கு ரிலையன்ஸு, ஐவல் ஹவுசிங் ஃபினான்ஸு, அது ரெண்டும் கன்ஃபார்ம் கால் நமக்கு. ரெண்டு கால் தான் இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த பிரேக் அவுட், 4 பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இன்க்ளூட் பண்ணிங்கன்னா, ஓப்பன் ரேஞ்ச் 1%, ரெண்டு கேண்டிலோட ஹைலோ, 945க்கு மேலே ப்ரீவியஸ் டே ஹைலியோ அல்லது 2 டேஸ் ஹைலோலையோ ஓப்பன் ஆன கேண்டில், க்ளோசிங் ரேஞ்சும் எங்கல்ஃப் ஆனது, 4 ஃபில்டருமே இந்த ரெண்டு கால்ஸ்லேயும் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு. இப்போ இந்த ரெண்டு கால் மட்டும் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் 10+10 20 பாயிண்ட்ஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. எத்தனை ஷேர் ஈக்விட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் எத்தனை ஷேர் ட்ரேட் பண்ணுறீங்களோ இன்ட்ரூ போட்டுக்கலாம். 1000 ஷேர்ஸ்னால் 20 பாயிண்ட்ஸ்க்கு 20,000 ப்ராஃபிட்டு, 500 ஷேர்ஸ்னால் 20 பாயிண்ட்டுக்கு 10,000 ரூபீஸ் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. கேபிட்டல் கம்மியாக இருக்குது, நீங்கள் 100 ஷேர்ஸ் தான் பண்ணுறீங்கன்னா கூட 100 × 10,000 ரூபீஸ் ரெண்டு ட்ரேடுக்கு 2000 ரூபா பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடிங் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இந்த டெசிஷன் எடுக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நடுவில் ஒவ்வொரு கேண்டில்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. ஃபஸ்ட் எடுத்தோடனே 15 மினிட்ஸ் கேண்டிலில் பார்க்குறீங்க, அந்த கேண்டில் க்ளோஸ் மேலே ஓப்பன் ஆயிருக்கா, அடுத்து ப்ரீவியஸ் டே ஹைலோ மேலே ஓப்பன் ஆயிருக்கா, 2 டேஸ் ஹைலோ மேலே ஓப்பன் ஆயிருக்கா, இது மேலே ஆவர ஸ்கிரிப்டை மட்டும் தூக்கி ஃபேவரைட்ஸில் நீங்கள் போட்டுக்கிறீங்க ஃபஸ்ட்டு. செகண்டு நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க, 9:45 வரைக்கும். 9:45 வரைக்கும் வெயிட் பண்ணோடனே ரெண்டு கேண்டிலோட ரேஞ்சு 1%க்குள்ளே இருக்கான்னு பார்க்குறீங்க. அப்போ ஃபேவரைட்ஸில் அந்த 1%க்குள்ளே இல்லாத ஸ்கிரிப்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துடுறீங்க. அடுத்து மூணாவது, ரெண்டு ஸ்டெப் ஆகிடுச்சிங்களா, மூணாவது அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டு ஹை பிரேக் பண்ணால் பை, லோ பிரேக் பண்ணால் செல்லு ஆர்டரை போட்டு வச்சிடுறீங்க. ரிலையன்ஸ் தான் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் க்ளோசிங் டச் ஆயிருக்கா, இல்லை ப்ரீவியஸ் டே ஹையில் ஓப்பன் ஆயிருக்கு, 2 டேஸ் ஹையில் ஓப்பன் ஆயிருக்கு, இதை தூக்கி ஃபேவரைட்ஸில் ஆட் பண்ணிக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, அடுத்த 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்க, செகண்ட் கேண்டில் க்ளோஸ் ஆகுது, ஹையிலோ ரேஞ்ச் பார்க்குறீங்க, 1%ல இருக்கா, 1%ல இருக்கு. இம்மிடியேட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது ஹைக்கு மேலே பை, லோக்கு மேலே செல். நீங்கள் எத்தனை ஷேர் போடணுமோ போட்டுக்கோங்க, 500 ஷேர்னா 500 ஷேர் பை, 500 ஷேர் செல். போட்ட உடனே என்ன பண்ணுறீங்க, ஆக்டிவேட் ஆகுதா, பை ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல் உங்களுக்கு ஸ்டாப்லாஸாக மாறிடும்.
நீங்க அடுத்து என்ன பண்ணணும், டார்கெட் போட்டுற வேண்டியதுதான். பை ஆக்டிவேட் ஆயிடுச்சு, செல்ல நீங்க போட்ட ஆர்டர், உங்களோட ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் டார்கெட்னா, இங்க 10 பாயிண்ட் டார்கெட் வச்சு போட்டுட்டு நீங்க டெர்மினல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். டார்கெட் ஹிட் ஆனா ஸ்டாப் லாஸ் உங்க ஆப்ரேட்டர், டெர்மினல் ஆப்ரேட்டர் கூப்பிட்டு ஸ்டாப் லாஸை ரிமூவ் பண்ண சொல்லிடுங்க. அன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா டார்கெட்டை ரிமூவ் பண்ணி சொல்லிடுங்க. உங்ககிட்ட ஜெரோதா மாதிரி அக்கௌண்ட் இருக்கு, அப்ஸ்டாக்ஸ், ஜெரோதா, ஃபயர்ஸ், ஃபின்விசா இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் இருக்கு, கவர் ஆர்டர், பிராக்கெட் ஆர்டர் இருக்குன்னா நீங்க கவர் ஆர்டர் பிராக்கெட் ஆர்டர்ல அழகா போட்டு போயிடலாம். கவர் ஆர்டர்ல வித் ஸ்டாப் லாஸோட எடுத்தோடனே நீங்க ஆர்டர் போடுவீங்க, அடுத்து டார்கெட்டை போட்டுட்டு போயிடலாம். இல்ல பிராக்கெட் ஆர்டர்னா இங்க பிரேக் அவுட் ஆன உடனே நீங்க அந்த ரேட்டை போட்டு ஸ்டாப் லாஸை போட்டு டார்கெட்டையும் போட்டுட்டு டெர்மினலே க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். ஒன் கேன்சல்ஸ் த அதர் தான். இப்போ உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும் டெர்மினலில், ஜெரோதால. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா டார்கெட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். அப்போ உங்களோட ட்ரேடிங்கோட டெசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 9:45 என்ன ஸ்கிரிப்ட் ட்ரேட் பண்ண போகிறோங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிவிடுங்க. 10 o'clock நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் ஒர்க் என்னவோ பார்க்க போயிடலாம். இப்படி ட்ரேடிங் பண்ணால் தான் பண்ண முடியும். ஃபுல் டே உட்காந்துட்டு ஒவ்வொரு கேண்டிலும் பார்த்துட்டு ஒவ்வொரு 15 minutes டைம் ஃப்ரேமை மாற்றி 5 minutes ஹவர்லி ஒவ்வொரு டைம் ஃப்ரேமாக பார்த்துட்டு ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணோன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு, மார்க்கெட்டில் ஒர்க்கபுள் மெத்தடு, சக்ஸஸ்ஃபுல் மெத்தடு. 1, 2, 3 ஒவ்வொரு இதுவுமே 3 ஸ்டெப்புக்குள்ளே நான் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறேங்கிறதுக்காக பிளைண்டாக யூஸ் பண்ண வேணாம். இதுக்கு மேலே கூட நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை இதோட பெஸ்ட்டாக இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் இன்ட்ராடே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸில் 4 பார்ட் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா, ஓஆர்பி பார்த்துருக்கோம், ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட், க்ளோசிங் ரேஞ்ச் பிரேக் அவுட், ப்ரீவியஸ் டே ஹை லோ, 2 டேஸ் ஹை லோ, 4 பார்த்துருக்கோம். ஃபைனல் 5th and final ஸ்ட்ராட்டஜியாக விவேப் அல்லது ஏடிபி, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் அல்லது ஏடிபி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆவரேஜ் லெவல். எப்பயுமே மார்க்கெட் மீன் ரிவர்ஷன் சொல்லுவாங்க, ஆவரேஜுக்கு வந்துட்டு தான் போகும். அப்படி இல்லைன்னா ஆவரேஜை பிரேக் பண்ணிச்சுன்னா ஆவரேஜுக்கு மேலே பை, ஆவரேஜுக்கு கீழே செல். இதை எப்படி ட்ரேட் பண்ணணும், மற்றவங்க எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, நம்ம ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் க்ளப்பில் நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பாருங்கள். நினைத்தது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.